கொரோனாவும் வீட்டு சிறைவாசமும் COVID-19. கொரோனா வைரஸ் வெகு வேகமாக உலகெங்கும் பரவி வருகிறது. இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் உயிர் சேதம் அதிகம். இந்த நாடுகள் எப்போதோ முழு தேசத்தையும் ஆள் நடமாட்டம் இல்லாத வகையில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக நாடுகள் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து நாட்டு மக்களை 6 மாதங்களோ, சில வாரங்களுக்கோ அல்லது 1 மாதமோ வீடுகளிலேயே இருக்கும்படி அறிவித்து வருகிறார்கள். மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் மிலிட்ரி மக்கள் நடமாட்டத்தை தடுக்க பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்காவின் சில முக்கிய மாநிலங்களிலும் இதே நிலைதான். கொரோனா வைரசுக்கு எந்த மருந்தும் இல்லாததால் அது பரவுவதை தடுப்பதற்கே இந்த நடவடிக்கைகள் எல்லாம். வெறுமனே வீட்டிலிருங்கள் என்று சொன்னால் மக்கள் அதை செய்வதில் அக்கறை காட்ட மாட்டார்கள் என்பதாலேயே போர்க்கால அதிரடி நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டியதா இருக்கிறது. மேலை நாட்டானாக இருந்தாலும், கீழே தேசத்து மனிதனாக இருந்தாலும் மனிதன் மனிதன்தானே. இன்றைக்கு செய்தியில் வாசித்தேன், நாளை மட்டுமே கடைகள் திறந்திருக்கும் என்பதால் என் நகரத்தில் துப்பாக்கி விற்கும் கடை ஒன்றில் பெரிய கியூ நின்றதாம். மக்களின் நலன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மனிதன் ஏன் துப்பாக்கி வாங்குவதில் ஆவல் காட்டுகிறான்? கடைக்காரனே இது பற்றி கவலை கொண்டு போலீசுக்கு போன் செய்திருக்கிறானாம். தன் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து வருகிறது என்கிற போது மானிடரின் மூளை எந்த விதத்திலெல்லாம் வேலை செய்கிறது? மனிதன் உணர்வில்லாதவனாயிருக்கிறான் என்று வேதம் சும்மாவா சொல்லுகிறது? இது அசாதாரண காலம். சிங்கப்பூர் இன்று தன்னுடைய விமானங்களை 95% தரையிறக்கம் செய்திருக்கிறது. நாட்டுக்குள் எந்த வெளிநாட்டவரும் வரக்கூடாது என்றும் தடை போட்டிருக்கிறது. அந்த நாட்டின் வரலாற்றில் இப்படி நடந்திருப்பது இதுவே முதல் தடவை. வியாபாரத்திற்கு மற்ற நாடுகளில் தங்கியிருக்கும் சிங்கப்பூர் தன் நாட்டு மக்களை காப்பாற்ற இன்று என்றுமில்லாத வகையில் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதே கதிதான் உலகின் பல நாடுகளுக்கும். எங்கள் நாட்டில் 85% விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு நாடுகளின் எமிரேட்ஸ் விமான சேவை தன்னுடைய 295 விமானங்களையும் தரையிறக்கம் செய்திருக்கிறது. இதே நிலைதான் ஆஸ்திரேலியாவின் குவாண்டஸ் ஜெட் ஏர் விமானங்களுக்கும். சாதாரணமாக சிறிய நாடுகள் மீண்டும் எழுந்து நிற்க வழியில்லாத நடவடிக்கைகள் இவைகள். முழு உலகமும் மறுபடியும் மிக பெரும் பொருளாதார மந்த நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். அசாதாரணமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து வருகிறோம். இன்றிலிருந்து எங்கள் நாட்டில் 1 மாதத்திற்கு ஒருவரும் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. அவசர சேவையில் ஈடுபடுகிறவர்கள் மட்டுமே வெளியில் போக முடியும். போலீஸும் மிலிட்ரியும் கூட மக்கள் நடமாட்டத்தை தடுக்க வீதிகளில் நடமாட போகிறார்கள். மிக அவசியமான பொருட்களை வாங்கவோ அல்லது டாக்டரை பார்க்கவோ மட்டுமே வெளியில் போக அனுமதி உண்டு. அரசு இதை தீவிரமாக அமல்படுத்த போகிறது. நம்மையெல்லாம் ஆளும் கர்த்தர் மட்டுமே இந்த இக்கட்டான ஆபத்து காலத்தில் நமக்கும் தேசங்களுக்கும் விடுதலை தர முடியும். அவரை நோக்கி கூப்பிடுவதை தவிர இந்த வேளையில் வேறு முக்கிய வேலை நமக்கு என்ன இருக்கிறது? நம்மினத்து மக்கள் வாழும் நாடுகளில் எல்லாமே மக்கள் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத நிலை வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் எப்போதும் இல்லாத வகையில் இன்றைக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது. நேரத்தை மீதப்படுத்தி கொள்ளும்படி பவுல் தன் நிருபத்தில் ஆலோசனை தந்திருக்கிறார். இந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அது பற்றி கிறிஸ்தவனின் பார்வையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன். உங்களுக்கு சொல்ல போவதையே நானும் செய்ய போகிறேன். கர்த்தர் நமக்கு உதவட்டும். கவலைப்படுவதை முதலில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கொரோனா வைரஸ் பற்றி கவலை எங்கள் நாட்டில் சிலரை துப்பாக்கியும் துப்பாக்கி குண்டுகளும் வாங்கும் அளவுக்கு கொண்டு போயிருக்கிறது. இந்த வைரஸ் பிரச்சனை பலருக்கு தங்கள் வேலை பற்றியும் பண பற்றாக்குறை பற்றியும் பெரும் கவலையை ஏற்படுத்தும். அவர்களுக்கு உயிர் பயம் ஏற்படும்.
இதெல்லாம் மன உளைச்சலை மட்டுமல்லாமல் பலருக்கு மன சோர்வையும் மனநிலை பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். சிலர் தற்கொலையும் கூட நாடலாம். இதைவிட அநேக தொலைக்காட்சி செய்திகள் இல்லாததையும் பொல்லாததையும் செய்திகள் விவாதங்கள் என்ற பெயரில் வெளியிட்டு இருக்கும் பயத்தை அதிகப்படுத்துகின்றன. உண்மையில் இந்த நேரத்திற்கு அவசியமான அரசு அறிவிப்புகளை அறிந்து கொள்வதற்காக அதற்குரிய செய்திகளை பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டு கொரோனா வைரஸ் பற்றி 24 மணி நேரமும் டிவியில் வாய்க்கு வந்தபடி அலசி கொண்டிருப்பவர்கள் பேச்சையெல்லாம் கேட்காமல் இருப்பது நம்முடைய மனதை தெளிவாக வைப்பதற்கு உதவும். அதோடு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ்களில் அதிகாரபூர்வமற்றதாக வரும் தகவல்களை வாசிப்பதையும் நிறுத்திக் கொள்வதும் நல்லது. இதெல்லாம் அனாவசியத்திற்கு நம்மை பயமுறுத்தி கவலையையும் மன உளைச்சலையும் பயத்தையும் அதிகரிக்க செய்யும். கவலைகளும் மன உளைவுகளும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஏற்படுவதில் ஆச்சரியமில்லை. அது கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்படும். பாவ சரீரத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் நம்மை கவலைகள் பாதிக்கத்தான் செய்யும். கவலைப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகத்தான் செய்யும். அதனால்தான் வேதம் நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிறது. அதாவது கவலைப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகின்ற போது கவலைகளும் மனத்தளர்ச்சியும் ஏற்படும் என்பதை உணர்ந்து அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிறது வேதம். கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்வதற்கான இரட்சிப்பை அடைந்திருக்கிறார்கள். எப்படி நாம் சகல பாவங்களையும் நம்மிலிருந்து அகற்ற போராட வேண்டுமோ அதேபோல் நம் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஆபத்தானதாக இருந்துவிடும் கவலைகளையும் மன உளைவுகளையும் தீவிரத்தோடு தவிர்க்க வேண்டும். எங்கு அனாவசிய கவலைகளும் பயமும் இருக்கிறதோ அங்கு விசுவாசம் விலகி நிற்கிறது. எதையெல்லாம் நம்மை கவலைப்பட வைக்கிறதோ அதையெல்லாம் நாம் தான் கவனத்தோடு தள்ளி வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். அவற்றை தவிர்த்து கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் அவற்றை தவிர்த்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும். அதனால்தான் மத்தேயு 6 இயேசு சொல்லுகிறார், 25 வசனம் முதல், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இந்த வசனங்களில் இயேசு கவலைப்படுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை தெளிவாகவே விளக்கியிருக்கிறார். கிறிஸ்தவன் கவலைப்படும் போது கிறிஸ்துவை நம்புவதை தவிர்த்து தனக்கு முன்னிருக்கும் பிரச்சனையை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அதையே தான் செய்ய வேண்டாம் என்கிறார் இயேசு. தன்னை விசுவாசிக்கின்ற ஒருவன் கவலைப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று விளக்குகிறார் இயேசு. அதோடு கவலைப்படுபவர்களை பார்த்து அவர் அற்ப விசுவாசிகள் என்கிறார். இயேசு மட்டுமல்லாமல் பேதுரு தன் முதலாவது நிருபத்தில் 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்கே பேதுரு விளக்குவதை தமிழ் வேதத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதாவது அவர் உங்கள் மேல் அதிக அக்கறை உள்ளவர்களாய் இருப்பதால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் போட்டு விடுங்கள் என்கிறார் பேதுரு. இது சமீபத்தில் நான் பிரசங்கம் செய்த வசனம். இதில் தமிழ் வேதத்தில் வைத்து விடுங்கள் என்பது ஒரு கழுதையின் மேல் பொதி மூட்டையை தூக்கி போட்டு விடுகின்ற இலக்கண பூர்வமான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. அந்தபடி நம் கவலைகள் எல்லாவற்றையும் நாம் அவர் மேல் தூக்கி போட்டு விட வேண்டும் என்கிறார் பேதுரு.
நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி பிலிப்பியர் 4:6. அதிலே பவுல் சொல்லுவதை கவனியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். இதில் பவுல் நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது நாம் கவலைப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லாதது மட்டுமல்ல, நாம் கவலைப்படக்கூடாது என்பதை பவுல் கட்டளையாக இங்கே கொடுத்திருக்கிறார். இது கட்டளைக்குரிய இலக்கணத்தின்படியே மூலமொழியான கிரேக்கத்தில் அமைந்திருக்கிறது. நாம் ஒன்றுக்கும் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அனைத்தையும் கர்த்தரிடம் ஜெபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்கிறார் பவுல். எதற்காவது நாம் கவலைப்படுகிற போது அந்த விஷயத்தில் நாம் கர்த்தரை நம்பாமல் இருந்து விடுகிறோம். பேதுரு சொல்லுவது போல் அந்த விஷயத்தை அவர் மேல் தூக்கி போடாமல் போய்விடுகிறோம். அத்தோடு இந்த வசனத்தில் தமிழ் வேதத்தில் ஸ்தோத்திரத்தோடே என்று இருப்பது நல்ல தமிழில் நன்றி அறிதலோடு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். வடமொழி வார்த்தையான ஸ்தோத்திரம் என்பதை நாம் பொதுவாக பிரைஸ் என்று எடுத்துக்கொள்கிறோம். இங்கு ஆண்டவருக்கு நாம் எந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கிறார் பவுல். கொரோனா வைரஸ் ஆபத்தானதுதான், அது பலரின் உயிரை குடித்துவிடக்கூடியதுதான். இருந்தபோதும் இந்த ஆபத்தான காலத்திலும் நாம் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆபத்தான இந்த சூழ்நிலையிலும் அவரே இறையாண்மையுள்ள கர்த்தராக இருக்கிறார். கொரோனா வைரஸ் அவருடைய பூரண கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது அவரை மீறி எவரையும் எதுவும் செய்துவிட முடியாது. கர்த்தரின் இறையாண்மையை மனதில் கொண்டு எல்லா கவலைகளையும் பயத்தையும் அவர் மேல் தூக்கி போட்டுவிட்டு அவரிடம் நாம் ஜெபத்தில் நன்றி அறிதலோடு எல்லா விண்ணப்பங்களையும் தெரிவிக்க வேண்டும். இயேசு சொன்னார் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஜெபியுங்கள், கர்த்தர் மட்டும் தரக்கூடிய சமாதானத்தை அவரிடம் கேளுங்கள். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:7, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வேலை அட்டவணை ஒன்றை தயாரியுங்கள். வீட்டுக்குள் இருக்க வேண்டியிருக்கும் இந்த காலங்கள் லகுவானது அல்ல. என் நாட்டில் இருந்து பணி செய்வது மட்டுமல்லாமல் 2 மாதங்களுக்கு 1 முறை வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து பணிபுரிந்த நான் இப்போது வீட்டுக்கு வெளியில் போக முடியாத நிலையில் இருக்கிறேன். விமான பயணத்தை நினைத்தும் பார்க்க முடியாது. வீட்டுக்குள் இருந்து பழக்கப்படாமல் இருக்கிற எல்லோருக்குமே இது ஒரு சவால்தான். அதை நினைக்கும் போதே மனத்தளர்ச்சி உண்டாகலாம். அதோடு அநேகர் வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பார்கள். பலருக்கு சிறு குழந்தைகள் இருக்கலாம். அவர்களும் வெளியில் போக முடியாது. வீடுகள் சிறிதாக இருந்து குடும்பம் பெரிதாக இருப்பவர்களுக்கும் இந்த காலங்கள் லகுவானதாக இருக்காது. இதெல்லாம் பெரிய சவால்களாகத்தான் இருக்கப் போகின்றன. இத்தனைக்கும் மத்தியில் எப்படி நாட்களை கடத்தப் போகிறோம் என்று நினைவு இல்லாமல் இருக்காது. இந்த காலங்களை நாம் எதிர்மறை காலங்களாக எண்ணாமல் நேர்மறை காலங்களாக ஏன் பார்க்க கூடாது? கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகள் எப்போதுமே தடைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. அவை நமக்கு முன்னேறுவதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. ஆகவே வீட்டுக்குள் இருக்க வேண்டிய இந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி ஒரு அட்டவணையை தயாரித்துக் கொள்ளுங்கள். நான் என் கம்ப்யூட்டர் ஹோம் ஸ்கிரீனில் குறிப்புகளை ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி வைத்துக் கொள்வது வழக்கம். இன்றைய நாளில் ஒரு வாரத்தில் மாதத்தில் நான் செய்து முடிக்க வேண்டிய முக்கிய பணிகளை எல்லாம் அதில் குறித்து வைத்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்புகளின் அடிப்படையில் எனக்கு முன்னால் இருக்கும் முக்கிய பணிகளை அந்நாளில் முடிந்த அளவுக்கு முடித்து விடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளாமல் எவரும் நேரத்தை மீதப்படுத்தி வேலைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது.
அட்டவணை ஒன்று இல்லாவிட்டால் எத்தனையோ வேலைகள் இன்றைக்கு இருக்கின்றனவே என்ற மனபாரத்தோடு எங்கு ஆரம்பிப்பது எங்கு முடிப்பது என்ற திட்டம் ஒன்றும் இல்லாமல் ஒன்றையும் சரிவர முடிக்காமல் நாள் முழுவதும் பாரத்தோடு இருந்து விடுவோம். நாள் முடிவில் ஒன்றையும் சரியாக முடிக்கவில்லை என்ற கவலை வேறு தொற்றிக்கொள்ளும். இதற்கெல்லாம் இடம் வைக்காமல் ஒரு திட்டத்தோடு நாளை ஆரம்பிக்க வேண்டும். திட்டமிட்டவற்றை செய்து முடித்துவிட பார்க்க வேண்டும். இப்போதுதான் அதிக நேரம் இருக்கிறதே, உடனே ஒரு அட்டவணையை தயாரித்துக் கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து வேலை செய்வதனால் உங்கள் வேலைக்கு இவ்வளவு நேரம், குடும்பத்திற்கு இவ்வளவு நேரம், பிள்ளைகளோடு செலவிட இவ்வளவு நேரம், குடும்ப ஆராதனைக்கு இத்தனை நேரம், உங்களுடைய தனிப்பட்ட தியானம், வாசிப்பு மற்றும் வேத படிப்புக்கு இவ்வளவு நேரம், உடற்பயிற்சிக்கு இவ்வளவு நேரம் என்று ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ளலாம். எங்கள் நாட்டில் ஒரு நாளில் ஒரு தடவை வெளியில் போய் உடற்பயிற்சி செய்ய அனுமதித்திருக்கிறார்கள். அப்படி போகும்போது மற்ற நபர்களிடம் இருந்து 2 மீட்டர் தள்ளியே இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளேயே பெரும்பாலும் இருக்க போவதால் உடற்பயிற்சி நம் உடல் நலத்திற்கு மிகவும் அவசியமாகிறது. ஞாயிற்றுக்கிழமையை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்துவது என்பதையும் முன்னோக்கியே திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அது வீட்டு வேலை செய்வதற்கோ அல்லது சோம்பலோடு உறங்குவதற்கோ தரப்பட்டிருக்கும் நாள் அல்ல. ஆவிக்குரிய விதத்தில் அனுசரிக்க வேண்டிய நாள் அது. ஓய்வு நாளை கவனத்தோடு அனுசரித்து குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உதாரணமாக இருங்கள். அதோடு பல வாரங்களுக்கு வீட்டில் இருக்க போவதால் இன்னும் அநேக காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தால் வீட்டில் திருத்தி அமைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் அம்சங்களை திருத்தி அமைக்கலாம். இதில் நியூசிலாந்து மக்கள் கைதேர்ந்தவர்கள். வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத நிலை இந்நாட்டு மக்களுக்கு பெரும் லக்ஸரி. ஏனென்றால் இந்த காலத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் வீட்டில் திருத்த வேண்டிய பகுதிகளை எல்லாம் திருத்தி அமைத்துக் கொள்ளுவார்கள். பலர் லாக்டவுன் வருவதற்கு முன்னாலேயே அத்தகைய வேலைகளை செய்வதற்கான பொருட்களை வாங்கி குவித்திருப்பதை கவனித்தேன். இங்கு மக்கள் இந்த விஷயங்களுக்காக வேலையாட்களை பயன்படுத்துவது இல்லை. அதற்கு பெரும் செலவாகும் என்பது மட்டுமல்லாமல் அத்தகைய செலவுகளுக்கு அவசியமில்லாமல் தாங்களே அத்தகைய வேலைகளை செய்து கொள்வதற்கான திறமைகளையும் வசதிகளையும் கொண்டிருக்கிறார்கள். என் நண்பரான ஒரு போதகர் கூட இதில் கைதேர்ந்தவர். என் வீட்டில் சில திருத்த வேலைகளை அவரே செய்து தந்திருக்கிறார். இத்தகைய திறமை கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி எவ்வளவு பணத்தை மீதம் செய்து கொள்ளுகிறார்கள் தெரியுமா? அன்றாடம் வேலைக்கு போகும் நிலை இருந்திருந்தால் அவர்களுக்கு இதை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்காது. விடுமுறை காலத்தில் மட்டுமே அவற்றை செய்திருக்க முடியும். உயிர் பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் COVID-19 இவர்களுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்திருக்கிறது. மேலே நாம் கவனித்திருக்கும் காரியங்களை செய்ய வசதி இல்லாதவர்கள் வீட்டை துப்புரவு செய்யலாம். வீட்டுக்கு வெளியில் தோட்டம் இருக்குமானால் அதில் எதையும் பயிரிடலாம். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். கணவன்மார் மனைவிக்கு உதவி செய்யலாம். போனில் தொடர்பு கொண்டு சக விசுவாசிகளுக்கு ஆறுதல் சொல்லலாம். நேரமில்லை என்று இதுவரை தள்ளி வைத்து வைத்திருக்கும் முக்கிய காரியங்கள் இருந்தால் அவற்றையும் முடித்து விடலாம். இப்படி கண்முன் மலைபோல் குவிந்து நிற்கும் எத்தனையோ வேலைகளை திட்டமிட்டு ஒரு அட்டவணையை தயாரித்து செய்ய ஆரம்பிக்காமல் எப்படி நிறைவாக அவற்றை நிறைவேற்ற முடியும்? வாசிப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுத்து வாசிப்பில் ஈடுபடுங்கள். வாசிப்பின் அவசியத்தை பற்றி நான் எவ்வளவோ எழுதியிருக்கிறேன். வாசிப்பவர்களும் அதை பயிற்சிக்காக கொண்டிருப்பவர்களும் நம்மினத்தில் மிகவும் குறைவு. இந்த காலங்களை நாம் வாசிப்பில் உயர ஆண்டவரே ஏற்படுத்தி தந்திருக்கும் காலங்களாக நாம் ஏன் நினைத்து பார்க்க கூடாது? நேரமில்லை என்று சொல்ல வழியில்லாதபடிக்கு வீட்டு சிறைவாசத்தை கர்த்தரே தந்திருக்கிறாரே, அதை ஏன் பயன்படுத்தி கொண்டு வாசிப்பு பயிற்சியில் முன்னேறக்கூடாது? 2 நாட்களுக்கு முன் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு சகோதரன் இதைத்தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதியிருந்தார். இந்த காலங்களை பயன்படுத்தி எதையெல்லாம் திட்டமிட்டு வாசிக்கப் போவதாக அவர் எனக்கு விளக்கியிருந்தார். நிச்சயம் அது அவருக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்.
என் சபை அங்கத்தவர் ஒருவரோடு கொஞ்ச நேரத்திற்கு முன் புத்தகங்களை பற்றி போனில் பேசிக் கொண்டிருந்த போது, ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு இறையியல் அறிஞராக மாறிவிடப் போகிறீர்கள் என்று சிரிப்போடு சொன்னேன். அவர் வாசிப்பில் அதிகம் அக்கறை காட்டுகிறவர். அவர் ஏற்கனவே ஒரு வாசிப்பு திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறார். இந்த காலங்களில் உங்களுக்கு தமிழில் வாசிக்க அதிக வசதிகள் உண்டு. திருமறை தீபத்தை நீங்கள் இன்டர்நெட்டில் வாசிக்கலாம். பிரதிகள் கையில் இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நாம் வெளியிட்டிருக்கும் நூல்களை இதுவரை வாசிக்காமல் இருந்தால் அவற்றை வாசிக்க ஆரம்பிக்கலாம். சில புத்தகங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டியவை. அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி வைத்து அதை முறையாக செய்து பாருங்கள். வேதத்தையும் அதிக அளவு வாசிக்க இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். அட்டவணை போட்டு முறையாக தொடர்ச்சியாக வாசிப்பது நம் மத்தியில் பெரும்பாலோனிடம் இல்லை. அந்த குறைபாட்டை போக்கிக் கொள்ள இப்போதே ஒரு திட்டத்தை போட்டு வாசிப்பை ஆரம்பியுங்கள். இதே போல இன்னும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த காலங்களில் ஊழிய பணிபுரியும் பிரசங்கிகளும் போதகர்களும் கூட வீட்டில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அநேக போதகர்கள் வாசிப்பதே இல்லை. அவர்களுக்கு வேத சத்தியங்களில் நல்லறிவும் தேர்ச்சியும் இல்லை. இந்த காலங்களை அவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய புதிய செய்திகளை அருமையாக தயாரிக்கவும், வேத சத்தியங்களில் மேலும் தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளவும், இந்த சத்தியங்களை போதிக்க பாடங்களை தயாரித்துக் கொள்ளவும் இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ளலாமே. ஒன்று மட்டும் உண்மை, எவரும் நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமையை COVID-19 உருவாக்கி இருக்கிறது. சில அதிக பிரசங்கிகள் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் வாசிப்பை பற்றி எழுதி இந்த மனிதர் போரடிக்கிறாரே என்று சொல்வது என் காதில் விழுகிறது. உடலும் உயிரும் எப்போதுமே இந்த மண்ணில் தொடர்ந்து இருந்துவிடப் போவதில்லை. ஒரு நாள் எல்லோருமே உயிரை இழக்கத்தான் போகிறோம். இருக்கிற நாட்களை மீதப்படுத்தி கர்த்தரின் வார்த்தையையும் சத்தியத்தையும் பற்றிய விளக்கங்களை வாசிப்பின் மூலம் பெற்றுக்கொண்டால் ரட்சிப்பின் நிச்சயத்திலும் சந்தோஷத்திலும் இருக்கின்ற காலங்களில் வளர்ந்து உயர்ந்து பரலோகத்தை பற்றிய ஆனந்தத்தில் திளைக்கலாமே. சுவிசேஷ சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த காலங்களில் கூட்டங்கள் நடத்துவது என்பது முடியாத காரியம். மற்றவர்களை நேரடியாக சந்தித்து பேசும்போதே COVID-19 தொற்றிக்கொள்ளுவதால் கூட்டம் கூடுவதை, ஆவிக்குரிய கூட்டங்கள் கூடுவதையும் அரசாங்கங்கள் தடை செய்திருக்கின்றன. அத்தகைய சபை கூட்டம் ஒன்றில் இருந்தே சிங்கப்பூரில் COVID-19 ஆரம்பித்தது. இப்போது கூட ஸ்ரீலங்காவின் வடபகுதிக்கு சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்து கூட்டம் நடத்திய ஒரு பிரசங்கி, அவர் வீடு திரும்பியவுடன் COVID-19 அவருக்கும் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஈரல் பலவீனம் அவருக்கு இருந்திருப்பதால் சீரியஸான நிலையில் அவர் இருக்கிறாராம். அதோடு அவர் பேசிய கூட்டத்திற்கு போனவர்களை இப்போது இலங்கை போலீஸும் ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளும் தேடி பிடித்து சோதனை நடத்தி வருகிறார்களாம். சுவிசேஷக பிரசங்கம் மற்றும் போதனை கூட்டங்களை இந்த காலங்களில் நடத்த முடியாது. அப்படியானால் சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவது? இதற்கு இன்டர்நெட்டை பயன்படுத்தி சபை மக்களுக்கு பிரசங்கம் செய்யலாம். அதன் மூலம் மற்றவர்களுக்கு சுவிசேஷ செய்தி அளிக்கலாம். இருந்தாலும் இதைவிட சுவிசேஷக சாட்சி உள்ளவர்களாக இந்த காலங்களில் இருப்பதை கடமையாக கொள்ள வேண்டும். உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கும்படி இயேசு சொன்னார். பவுல் பிலிப்பியர் 2:14 உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கின்ற நீங்கள் என்று விளக்கி கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுகிறார். இந்த காலங்களில் சுவிசேஷத்தை நாம் வாயால் மட்டுமல்ல, முக்கியமாக வாழ்க்கை நடத்தையின் மூலம் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று அநேகர் பயத்தில் இருக்கிறார்கள், குழம்பி போயிருக்கிறார்கள். இன்று காலை நான் ஒருவரோடு போனில் பேசிய போது அவருடைய சம்பளம் 20% குறைக்கப்பட்டிருக்கிறது என்றும், 1000 வேலை செய்யும் அவருடைய தொழிலகம் பலரை வேலை நீக்க செய்ய நேரிடும் என்றும் சொன்னார்.
வீட்டிலிருந்து எல்லோரையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய தொழிலை கொண்டதல்ல அவருடைய தொழிலகம். இதையும் விட மோசமான நிலைக்கு அநேகர் தள்ளப்பட்டிருப்பார்கள். அன்றாடம் வேலை செய்து சம்பளம் பெற்று கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலங்கள் கொடுமையானதாக இருக்கும். இது சுற்றியிருப்பவர்கள் மீது நாம் கருணை காட்ட வேண்டிய நேரம். அவர்களோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டிய நேரம். கனிவாக பேச வேண்டிய நேரம். வாழ்க்கை பிரச்சனைகளோடும் உயிர் பயத்தோடும் இருப்பவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரம் இது. நம்முடைய வாழ்க்கைக்கும் வாய்ப்பேச்சும் இந்த காலங்களில் சுற்றி இருப்பவர்களுக்கு ஒளி ஊட்டுவதாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் இந்த நேரத்தில் நாம் எவரோடும் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது. அன்போடு ஆண்டவரின் செய்தியை நேரத்திற்கு தகுந்த முறையில் பயன்படுத்த வேண்டும்.